கட்டி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களை மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எனது அருமை நண்பர் ராம்கே அவர்களே மற்றும் இந்த படத்தை தயாரித்த ஜெயகிருஷ்ணன் என்னுடைய அருமை நண்பர் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே மற்றும் இந்த படத்தை வெளியிட போகிறவர் யாருன்னா நமது சுந்தர்சி பாபு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சித்திரம் பேசுதடி படம் மூலமாக எவ்வளோ பாப்புலராக ஆனார். ஒரு வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்குங்கிற ஒரு பாட்டை ட்ரெண்டி ஆக்கி அன்னைக்கு அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டவர். அவர் ஒரு சாதாரண ஆளாக எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டிலே பெரிய விஐபிகளுக்கெல்லாம் மீனை சிட்டி பாபுன்னா தெரியும். அப்படி ஒரு ஒரு நல்ல பாரம்பரியத்திலேருந்து வந்தவர், ரொம்ப வெளியே பேச மாட்டார், ஆனால் மிகப்பெரிய டேலண்டான ஆள். அவர் வந்து அஞ்சாதையில் அதனுடைய பாட்டுகள் கண்ணதாசன், காரக்குடி, எல்லா பாட்டுகளுமே அதுலேயும் ஹிட்டு. அதேமாதிரி நாடோடிகளில் அவருடைய பாடல்கள்லாம் பெருசாக பேசப்பட்டன. இவர் ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறவர், அருமையான பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த யாருக்கு ரொம்ப பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஒதுங்கி போகிற ஒரு கேரக்டர். ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன இது இருந்தது. ஆனால் உண்மையிலே பாட்டு போட்டு காமிச்சார் அவருக்க, அந்த அட்டிங்கிறத பற்றி ஒரு வட சென்னை, அதை பற்றி ஒரு பாட்டு பிக்சரைசன் பண்ணி காட்டினார். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன இதுகள்லாம் ரொம்ப ஃபைனான்ஸ் தான் படம் தேவைப்படும், கண்டிப்பாக ஓப்பனாக சொல்கிறது தப்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்ட எனக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு எவ்வளோ சார் தேவைப்படனார். நான் அவர் இவர் எங்கே இது பண்ணார், ஒரு 10-20 அப்படின்னு இல்லை, எவ்வளோ உண்மையை சொல்லுங்கண்ணார், ஒரு 2-3 பாட்டை தேவைப்படுற. சரி ஓகே சார், என்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்குது, நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஏதோ சும்மா சொல்கிறாரோ கேட்டுக்கு சொல்கிறேன்னா அடுத்த நாள் உண்மையிலே 2 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருங்க. அவ்வளோ ஒரு கிரேட்டான ஒரு ஆள், நல்லவங்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் சொல்லியே ஆகணும் இந்த மேடையிலையும். அதனால் இந்த மேடையில் அவரை பற்றி நான் சொன்னேன். அவர் ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதர் வெற்றி பெறணும், அட்டி படம் பேசப்பட்டு அவர் மேலும் பல படங்களை வெளியிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. இந்த நேரத்தில் கூட ஒரு வாய்ப்பை தந்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம், 4 சாங்குமே நல்லா வந்திருக்கு. இப்போ ட்ரைலரு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஒரு சாங் மாஸ்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார் பண்ணலாம் சார்னு சொன்ன, அவர் சொன்ன கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். அந்த சாங் பிடிச்சி நெக்ஸ்ட் சாங் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அதுவும் பிடிச்சி இன்னொரு சாங் கொடுத்தா இன்றைக்கி சிங்கிள் கார்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பட் ஹீரோ மாகப்பா ஆனந்த் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஆடியிருக்கார், எஃபர்ட் எடுத்து அவர் ஆடியிருக்கார். இப்போ அவர் நடிப்பார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அவர் பயங்கரமாக ஆடுவார் அப்படின்றது இந்த அட்டி படத்து மூலமா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து சுந்தர்சி பாபு சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த 4 சாங்குமே 4 ஒரு ஜானரில் இருக்குது, எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது. பட் அது மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். பட் இந்த டீமே ஹோல் டீமே சூப்பர்பான டீம், கேமராமேன் சார், நம்ம எடிட்டர், இப்போ எல்லாருமே வந்து ஒரு பயங்கர பவர் பேக்காக அந்த டீமில் இருக்கிறோம். பட் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆடையணும். பிடிச்ச சார் வந்து ஜேகே சார், கார்த்திக் சார், இவங்களாம் பயங்கர சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சுந்தர்சி பாபு சார் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்றது எங்கள் ஹோல் டீமோட ஒரு எண்ணம். பட் இதை வெற்றி படமாக ஆக்கி தர வேண்டியது பத்திரிகையும் ஆடியன்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குது. இதை வெற்றி படமும் ஆகி கொடுங்க. தேங்க்ஸ். அட்டி கதையை வந்து விஜயபாஸ்கர் வந்து என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே தெரியும் இந்த படம் 100% ஓடும் அப்படின்ட்டு. நான் நிறையா கதைகள் கேட்டிருக்கேன். அந்த இதில் இவர் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அவர் சொல்லும்போது நானே பல இடத்துல விழுந்து விழுந்து சிரித்தேன். அதில் என் போர்ஷன் இல்லை அப்படின்னு சொன்ன இதெல்லாம். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட்டை பேரை சொல்லி இவர் தான் நடிக்கிறார் சார், ராஜேந்திரன் இது பண்ணுறாரு, இந்த குண்டு பையன் இப்படி சின்ன பையன் இது பண்ணுறான் அப்படின்னு ஒன்றுனையும் மெஷர் பண்ணி அவர் மனசுக்குள்ளே 10 தடவை உள்ளே ஓட்டி அது ஒரு ஃபஸ்ட் காப்பியாக தான் எனக்கு சொன்னார். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாக்கா பண்ணோன்னே அது இன்னும் 100% அப்படின்றது நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு இவர் அவர் ஹீரோ, அந்த குசும்பு, இவருக்கும் குசும்பு அவருக்கும் குசும்பு ரொம்ப உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் வந்து வெளியில் வந்திருக்கு. கேமராமேன் வெங்கட் ரொம்ப கேஷுவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க, எந்த ஒரு இது இல்லாமல். ஃபிலிம் இன்ஸ்டியூட் அவர் ரொம்ப பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், ஸ்மூத், ஒன்றுமே ஷூட்டிங்கில் ஒரு குழப்பம் இருக்காது, அதாவது இது தேவையா அப்படின்னா கரெக்டாக வந்து நிற்கும். அது மாதிரி ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக நடந்த படம்,
என்னை வந்து கெட்டப் மாற்றுங்கன்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். நான் சார் ஃபஸ்ட் டைம் மீசியெல்லாம் எடுத்துகிட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பண்ணியிருந்திருக்கேன். ஐ மீன் மீசியெல்லாம் இல்லை, இன்ஸ்பெக்டர் ரோல் அதுன்னு சொல்லுவாங்க. 16 படமாக நம்ம இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு கூட முடிவு வெட்டினதே கிடையாது, நான் அப்படியே தான் போவேன், அப்படியே தான் வருவேன். ஏன்னா அடுத்த படத்துக்கு கண்டினியூட்டி போயிடுன்றதுனால. ஸோ இந்த படத்தை வந்து கண்டினியூஸாக எடுத்து முடிக்க போகிறேன். ஒரு கெட்டப் சேஞ்சுக்காக இதில் மீசியெல்லாம் எடுத்து நடிச்சிருக்கோம். விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மொத்தத்தையும். எனக்கு இதில் வந்து மாகாப்பா ஒரு ஹீரோனா விஜய் பாஸ்கர் வந்து ஒரு ஹீரோ, அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இது அதான் இப்போ சுந்தர்சி பாபு வாங்கியிருக்காருன்றதே இந்த படத்தோட வெற்றி உறுதியாயிருச்சுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா பார்த்தவொடனே இம்ப்ரெஸ் ஆகி யாருக்காக எந்த கம்பல்ஷனுக்காக வாங்கல, அவர் படமே பார்த்துட்டு இவ்வளோ நல்லா வந்திருக்கேன் இந்த படம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த படத்தோட வெற்றி அவர் உணர்ந்துக்கிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை வாங்கி கொடுக்கணும். வித் யுவர் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் பிகம் அ ஹிட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் and happy new year. actually in the new year is very special to me because enna mari or beginner ku in the opportunity is a big thing because ellarkume theriyum makappa avara everybody likes him so of course enna mari or beginner in the year it's like very special to me and in the padathil enak chance kodutadhukku director sir romba nandri and thanks to the producers and supporters for the success of this film. Thanks to media. Thank you. ellarkum vanakkam. மேடை பேசுகிறது எனக்கு பழகின விஷயந்தான். பட் ஆனால் நிறைய ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய ஃபைனல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இக்கட்டான, அதாவது இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் பிரச்சனை ஆகிடும், இது மாதிரி பார்த்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்னியர்ஸில் சொல்லிட்டு இருக்கக்கூடியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புது அனுபவமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதாவது லைட்டாக ஷையாகவே இருக்குது, என்ன பேசுகிறதுன்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே வந்து பொறுமையாக நடந்துச்சு என்னோடய லைஃப்பில் எல்லாமே. ஒரு புதுசாக ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கெலாம் வந்து இந்த பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது கையில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம், அதுவே ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிறதே பக்கு பக்குன்னு இருக்கும். அது தொலைச்சாலே வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்காது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு இந்த ஆடியோ பைட்லாம் எடுக்கிறது, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை நான் சென்னைக்கு வரும்போது. அதுக்கு முன்னாடி நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதை தாண்டி ஆர்ஜேவாயி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சேனலில் விஜேஆயி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்காந்து இப்படி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது என்னவோ தெரில, நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. எங்கள் அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ் அண்டு கூட இருந்தவங்களாம் கரெக்டாக எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்டான ஆட்கள் எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன நம்புறதோட மற்றவங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சீரியஸாக பேசுகிற ஆள் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு விஜய் பாஸ்கர் வந்து எனக்கு ஏன் பிடிச்சிது அப்படின்னா, கதையை தாண்டி வந்து அவர் ஒரு தடவை ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், சார் இது வந்து என்னோடய லைஃப் சார், இது வந்து நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க. எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை தேடணும், நான் வந்து சொந்தக்காலில் நிற்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு வெறியாக இருந்துச்சு. அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு இது. அதை தாண்டி வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க அவங்க நினச்சாங்கன்னா இதுமாதிரி வந்து ஒரு 20-30-40 படம் கூட எடுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இருக்கிறத வந்து நம்ம அளவாக கரெக்டாக கொடுத்து இதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க அப்படின்றது. அதேமாதிரி சில விஷயம் கிராண்டான விஷயங்களுக்கு கிராண்டாக வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, பார்த்து பக்குவமாக அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த படம் மூலமாக லைஃபு கிடைக்க போகுது, அட்லீஸ்ட் ஒரு பெரிய விசிட்டிங் கார்டாவது கிடைக்கும். நான் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சேன், இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேருக்கு அவங்கள வந்து லைஃப் அமைச்சு கொடுத்துறதுக்கே வந்து அவங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் சுந்தர்சி பாபு சார் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டு காமிச்சாங்க, இதில் வந்து செமையாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பாட்டு இதுவும் டான்ஸ் சாங் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு இது டான்ஸு, சரி யார் சார் ஆட போகிறா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் ஆட போகிறீங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்ம சுரேஷ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐயோ, இவர் வந்து ராபர்ட் மாஸ்டர் கூட இருப்பார், அவங்க வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவார், டான்ஸர்ஸ் யூனியன்.
அங்கே பார்த்தா ஃபுல்லாக டான்ஸர்ஸாக தான் இருப்பாங்க. அங்கே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க எல்லாம் என்னை சுற்றி வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. நான் டான்ஸ் ஆடுறதெல்லாம் புதுசு புதுசான ஸ்டெப்லாம் நான் பண்ணும்போது அதை சில பேர் வீடியோலாம் எடுத்து வச்சுப்பாங்க, இது ரெஃபரன்ஸாக நம்ம வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம் காமெடி டான்ஸாக அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு மூணு சாங்க்கு என்னை வந்து ஓரளவுக்கு இந்த பையனுக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு என்னை வந்து ஒரு பார்த்து யாராவது ராம்ஜி சார் சொன்னார் குரல் பண்ணிட்டு ஆடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சுரேஷ் தான், சுரேஷோட பொறுமை, அதுக்கப்புறம் அவரோட டேலண்ட் அண்ட் அவங்க கூட வந்த பாய்ஸ், அவங்களோட டீம், அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட சாங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் ஏதாவது யாருக்காவது ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சுந்தர்சி பாபு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதில் வந்து நம்ம வினோத் அப்படின்றவர் வந்து இந்த பாடலெலாம் வாங்க பிரதர் வாங்க, இவர் தான் பாட்டெல்லாம் பாடி எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். இவர் தான் வினோத். அதுக்கப்புறம் என் கூட வந்து நடித்த ஒரு மூன்று கேரக்டர்ஸு, டைகர் கார்டன் தங்கதுரை வாங்க டைகர் வாங்க, மெப்பு கலையரசன் வணக்கம் சொல்கிறேங்க, போட்டோ எடுங்க அப்படியே ஆ சூப்பராக சூப்பராக வராங்க அருமை கலையரசன் மெப்பு. ஓகே பல வருஷமாக அவர் முடி வெட்டிவர். ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து என் கூட நடித்தவங்க. ஸோ இங்கே இடம் இல்லாததுனால இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கீழே நின்றுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னம்மா எடிட்டர் சார் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அவர் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து இப்படி நல்லா ஆடியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் மெசேஜ் அனுப்புவார், அது பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, கேமராமேன் வெங்கட் அவர்கள் சூப்பராக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அவர் ஒரு மார்க் கொடுப்பார், அங்கே மட்டும் நிற்கவே மாட்டேன், மற்றபடி எல்லா இடத்துலையும் நிற்பேன். அவர் எப்படியே மேனேஜ் பண்ணி எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பெரிய கைத்தட்டல் தயவு செய்து கொடுங்க. அவர் சொன்ன மாதிரி அதுதான், ரொம்ப சில டைம்லாம் ரொம்ப சொங்கி போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க, பட் இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை ஒரு கூப்பிட்டாருன்னா உடனே அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜாலியான டீம், ஜாலின்றதை தாண்டி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டீமுக்குள்ளே இருக்கும், அதுதான் நான் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்னென்னலாம் எனக்கு விஜயபாஸ்கர் சொல்லி கொடுத்துருக்காரோ, நடிப்புன்றது எனக்கு புதுமையான விஷயம். இதுமாரி மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பேசுவேன், அது நல்லதுக்குதான் நல்லா இல்லையோ நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு நம்மளோட விஜயபாஸ்கர். ஸோ டைலாக் டெலிவரியும் சொல்லி தருவார், டப்பிங்காக இருந்தாலுமே டப்பிங்லாம் பாவம் அழுதுட்டார் ஒரு டைமெல்லாம், சில டைம் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் வேணால் கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பேன் உள்ளே இருக்க பூத்தில் உட்காந்து. ஸோ நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க, நிறைய பொறுமையாக இருந்திருக்காங்க எனக்காக. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றிகள், வாய்ப்பு கொடுத்த இந்த என்டையர் டீமுக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.